ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ் லாலு கூட்டணி 174 இடங்களில் அமோகம். ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி கட்சியினர் இனிப்புகள் வழங்கியும் வெடி வெடித்தும் கொண்டாட்டம். பீகார் தேர்தல் வெற்றி சமூக நீதிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்த வெற்றி என அன்புமணி ராமதாஸ் கருத்து. ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பீகாரை கொண்டு செல்லுமாறு நிதிஷ் லாலுவுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சி அரசியலுக்கு பீகார் மக்கள் பாடம் கற்பித்திருப்பதாக ராகுல் காந்தி கருத்து. பீகாரில் கிடைத்த படுதோல்வி குறித்து ஆலோசிப்பதற்காக நாளை கூடுகிறது பாஜக ஆட்சிமன்ற குழு கூட்டம். 3 வார ஓய்வுக்கு பிறகு கொடநாட்டிலிருந்து இன்று மாலை சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. சென்னை மற்றும் புறநகரில் பல மணி நேரமாக வெளுத்து வாங்கும் மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வங்கக்கடலில் தீவிரமடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை நடுவம் தகவல். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.